வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் கம்பி கட்டும் கதைகள் வேதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு பெண் யானைக்கு நடந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1994 ஆகஸ்ட் 20 டைக்குன்னு நேம் உள்ள ஒரு பெண் யானை ஹவாயில உள்ள ஒரு மோசமான சர்க்கஸ்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா அதால தப்பிக்க முடியல, அதை சுட்டு கொன்னுட்டாங்க. அந்த பெண் யானை தன்னோட வாழ்நாள்ல சுதந்திரமா இருந்தது அந்த தப்பிச்சதுல இருந்து சுட்டு கொல்லப்படுறதுக்கு இடையில உள்ள அந்த 30 நிமிஷம் மட்டும்தான். 1973 மொசாம்பிக்ல இருந்து குழந்தையா பிடிக்கப்பட்ட யானை தான் இந்த டைக். அந்த பெண் யானை சின்ன வயசுல இருந்தே சர்க்கஸ் விலங்கா ட்ரைனிங் கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க. டைக் அதுக்கப்புறம் ஹவுத்தோன் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு விற்கப்படுது. அங்க ரொம்ப பெரிய கொடுமையா அது அனுபவிக்குது. அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்க அதை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. 1970 மொசாம்பிக்ல பிறந்த இந்த டைக் குழந்தையா அதோட தாய்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அதோட சின்ன வயசுல இருந்தே அதுக்கு கொடுமையான பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. அதோட முன்னாள் பயிற்சியாளர்கள் சிலர் டைரோன் டைலர், அவங்க மட்டும்தான் அது மேல கொஞ்சம் பாசமா இருந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் செயின்ல கட்டப்பட்டிருக்கும், மிச்சம் உள்ள அந்த 2 மணி நேரம் பயிற்சியிலே போயிடும். அமெரிக்கால பல சர்க்கஸ் ஷோக்கு அப்புறம் அதை ஹனாலுலுக்கு அனுப்பிட்டாங்க. 21 வயதான டைக் அடுத்த ஷோக்கு பிளைஸ்டல் சென்டருக்கு அனுப்பப்பட்டது. ஆனா அந்த கொடுமையான சிறை அடிமை வாழ்க்கையில இருந்து தப்பிக்க நினைச்ச டைக் ஒரு பிளான் பண்ணிருச்சு. நீல் எஸ் பிளைஸ்டல் சென்டர்ல ஒரு உற்சாகமான கூட்டம் ஒரு நல்ல ஷோவை பாக்குறதுக்காண்டி ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டைக் அந்த அரியானாக்குள்ள அழைத்து வரப்பட்டது. ஆனா அதோட மைண்ட்ல அது வாழ்நாள் பூரா அனுபவிக்கப்பட்ட அந்த சிறை தண்டனை மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுல ரொம்ப கோபமாவும் இருந்துச்சு. பல வருட பயிற்சியை மீறி அதோட பாகனான வில்லியம் பேக்வர்த்த ஒரு பொம்மை மாதிரி மிதிக்க தொடங்கிருச்சு. முதல்ல ஆடியன்ஸ்லாம் அது ஒரு ஷோ போலன்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பயிற்சியாளர் ஆலன் பதறி அடிச்சு அந்த அரியானாக்குள்ள ஒடியாரும் போதுதான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த யானைக்கு மதம் பிடிச்சது. ஆலன் காம்பேல் டைக்கை சமாதானம் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா டைக்கு சமாதானம் ஆகல. 9500 பவுண்ட் எடையுள்ள யானை ஆலன் காம்பேல நசுக்கி கொன்றுச்சு. அடுத்ததா தப்பிக்க ஆசைப்பட்ட டைக் வெளியே போறதுக்கு ஒரு வழியை தேடிச்சு. ஒரு வழி கிடைச்சதும் அந்த அரியானால இருந்து வெளியே தப்பிச்சு ஓடிருச்சு. ஹவாய் தெருக்கல்ல ஓடி தன்னோட 20 வருஷ வாழ்நாள்ல கிடைக்காத ஃப்ரீடமை அனுபவிச்சது. ஆனா அந்த ஃப்ரீடம் நீண்ட காலம் நீடிக்கல. ஹவாய் போலீஸ் சுத்தி வளைச்சு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட உடம்புல 87 புல்லட்டை இறக்கி ஃப்ரீடமை தேடி ஓடுன அந்த வாயில்லா ஜீவன் ரத்த வெள்ளத்துல அங்கேயே விழுந்து இறந்து போச்சு. நம்மளாம் சின்ன வயசுல இருந்து திருவிழாக்கள்ல யானைகளை பார்த்துருப்போம். அதெல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அது மனதுக்குள்ள இவ்வளவு குமுறல்கள் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். என்னதான் விதவிதமான உணவுகளை நம்ம வளர்க்குற நாய்க்குட்டிக்கு போட்டாலும் அதை செயின்ல தான் கட்டி போடுறோம். அது தெருநாயை பார்க்கும்போது அதோட மூஞ்சில ஒரு ஏக்கம் இருக்கும். அதை நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அதை செயின்ல கட்டி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களை ஜெயில போட்டு அடைச்சிட்டு யாராச்சும் வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தா ஏத்துக்குவீங்களா? இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரினமும் அது அது எங்க இருக்கணுமோ அங்க இருந்தாதான் அதுகளுக்கு சந்தோஷம். ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, என்னதான் நாய குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது புத்தி சாக்கடைக்கு தான் போகுமா. நான் தெரியாம தான் கேட்குறேன், உன்னை யார் நாய குளிப்பாட்டி நடுவீட்டில் வைக்க சொன்னது? அது வாட்டுக்கு ஜாலியாக தானே சுற்றி இருந்துச்சு. ஏன்னா நம்மள மாதிரி இந்த உலகத்துல எல்லா உயிரினமும் அதுகளோட வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ எல்லா உரிமையும் இருக்கு. நண்பர்களே, இது அட்வைஸும் இல்லை டிப்ஸும் இல்லை, என் மனசில் பட்டதை சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி. கொஞ்சம் மாத்தியா ஏதாச்சும் போடலாம்ல, அப்பப்ப காத்தி இறங்குது. பரட்டா.